ஹே சரணம், உன்னோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறத என்னோடய சர்க்கிள் அப்பா நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே உன்னோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஒருவேளை நான் சொல்கிறது எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்திருந்தா, இனிமேல் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக உன்னோட வாழ்க்கையில் பலிக்கும் சாமி. என்னை நம்பி இந்த பதிவை முழுவதுமாக கேளு, உனக்கே எல்லாமே புரியும். உன் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, அதனால் நீ நிம்மதி இல்லாமல் இருக்கேன். ஏன் சாமி, என் மீது நம்பிக்கை வை. உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ கவலையின்றி இரு, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு சாமி. விலகியவங்களும் விலகி வச்சவங்களும் உன்னை தேடி வருவாங்க. பல பேர் உன்னை விட்டு விலகி போயிட்டாங்க, சில பேர் உன்னை விலகி வச்சிட்டாங்க. ஏன் சாமி, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க. உன்னோட வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை நம்பிக்கை மட்டும் உன்னோட உள்ளத்தில் இருந்துச்சுன்னா உலகமே உன் காலக்கீழே இருக்கும். இது சத்குரு அப்பாவின் வாக்கு. நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் கூட்டிகிட்டு போவேன் சாமி. நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் இருக்கிறதையும் நீ இழந்துருவேன். அதனால் நீ இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டா இழந்தது எல்லாத்தையுமே உன்னால் திரும்ப பெற முடியும் சாமி. உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே விடிவு காலம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். துயரங்கள் முடிவுக்கு வந்துருச்சு சாமி, வசந்த காலம் ஆரம்பமாயிருச்சு. இனி உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே ஆனந்தம் மட்டும்தான். உன்னோட முகம் ஆனந்தத்தில் இருக்கிறத பார்க்க நான் அவளோடு காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய பார்வை எப்போவுமே உன் மேலே இருக்கும். அதனால் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்க போகுது சாமி. இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் உனக்கான நாட்களாகவே இருக்க போகுது. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ போகிற. இவ்வளவு நாள் நீ வாழ்ந்தது ஒரு வாழ்க்கையே இல்லை சாமி. இனிமேல் வாழ போகிறது தான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமே உன்னை தேடி வரும். நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும். நீ வேண்டின வேண்டுதல் எல்லாமே நடக்கும். உன்னை அவமானப்படுத்தி உன்னை தாழ்த்தி பேசினவங்க முன்னாடி நீ உயர்ந்து நிற்க போகிற சாமி. இது உன் சத்குரு அப்பாவோட வாக்கு. உன் கூட நான் இருக்கிறத உணர்ந்து கொள்ளும் நேரம் வரப்போகுது. இனி எதுக்கும் கலங்காத, எந்த சூழலிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் இருக்கேன் சாமி. மனுஷங்களாக பிறந்தும் சில பேர் மிருக நிலைக்கு இழிவாக போயிட்டுருக்காங்க. ஏன் சாமி, சில பேர் தேவர் நிலைக்கு உயர்றாங்க. மனிதராக பிறந்தும் மனுஷங்களாக பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரிதானே சாமி, சரசர வாழ்க்கை இப்போவும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம தேவராக உயராவிட்டாலும் பரவாயில்ல, மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராகவே வாழ்ந்தாலே போதும். ஏன் சாமி, நான் சொன்னது சரிதானே சாமி. இந்த உடல் பஞ்ச பூதங்களால் ஆனது அப்படிங்கிறத நல்லா நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை சத்குரப்பான்னு எங்கிட்ட தினமும் கேட்டு வருத்தப்படுற? என்னோட குழந்தை சாமினி, உன்னுடைய இந்த சோதனைகள் எல்லாமே ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகும் சாமி. அதுக்காக தான் இந்த கஷ்டங்களும் வேதனைகளும். நீ உன்னோட வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது இந்த இக்கட்டான சூழ்நிலை கற்றுக் கொடுக்கும். விரைவில் சரியாயிடும். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிடவே மாட்டேன். இல்லைனா எப்பவும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் நிற்பேன் சாமி. மகிழ்ச்சியோடு காத்திரு, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உனக்கு துணையாக உன்னோட சென்கிறப்பா நான் இருக்கேன் சாமி. நான் இருக்கும்போது எதுக்கு சாமி நீ வருத்தப்படுற? எது நினைச்சும் கண் கலங்காத, எல்லாமே மாறும், எல்லாமே சரியாகும். கூடிய சீக்கிரமாகவே உன்னை சேர்க்கிறப்பா உன்னை பார்க்க நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராகிடு, நல்லதே நடக்கும், கவலைப்படாத.